நம்மளோட புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் உண்மையாக கட்டுக்கதையான்ற ரிசர்ச்சை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் அருண்குமார் முத்துசாமி அப்படின்ற ஒரு நண்பர் காகுத்மி டைம் ட்ராவல் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் காகுத்மி இந்த வார்த்தையை நம்ம கேள்வியே பட்டதில்லையுன்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்க்கும்போது காகுத்மி புராணத்தில் சொல்லப்படுற ஒரு கேரக்டர் அப்படின்றது தெரிய வந்துச்சு அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட அவதாரத்தை பற்றியும் அந்த திருமாலோட அவரோட அவதாரங்களை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி வியாசர் எழுதுன ஒரு எழுது புராணத்தில் அதாவது பாகவத புராணம் அப்படின்ற ஒரு புராணத்தில் தான் இந்த காகுத்மி அப்படின்ற கேரக்டர் இருக்கு காகுத்மி அப்படின்றவரு ஒரு கடல் தேசத்தை ஆழ்ற ஒரு அரசன் இவரோடது கொசஸ்தலை அப்படின்ற ஒரு நாடு இந்த தான் இந்த காகுத்மின்றவர் அரசாட்சி செஞ்சுட்டு இருக்காரு இவருக்கு ஒரு அழகான போட்டு அதாவது பேரழகி அவரோட பேர் வந்துட்டு ரேவதி அவளுக்கு மனம் முடிக்க தேடுறாரு இந்த மாதிரி மணமகனை தேடும்போது எல்லா இடங்களையும் தேடுறாரு அதாவது பிரபஞ்சம் முழுக்க அதாவது பிரபஞ்சம்னா நம்ம அவரோட நாடு அந்த பூமி மட்டும் இல்லை பிரபஞ்சம் அப்படின்னும்போது நம்ம யூனிவர்ஸ் மொத்தமாக தேடுறாரு எங்கேயுமே அந்த பொண்ணுக்கான மணமகன் சரியான மணமகன் ஈக்குவலாக கிடைக்கல ஸோ ஒரு சில இளவரசனோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு யாருக்கு இதில் நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்ற ஒரு டவுட்டு அவருக்கு வருது அப்போ யாருக்குமே மனிதர்கள் வந்துட்டு கடவுளோட தேசத்துக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப அரிய விஷயம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பவர் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த காகுத்மிக்கு அந்த பவர் இருந்துச்சு உடனடியாக நம்மளோட பொண்ணை இவ்வளவு அழகா பேரழகியா படைச்சது பிரம்மன் தானே பிரம்மன் கிட்டையே இந்த டவுட்டை நம்ம கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து தன்னோட பெண்ணை கூட்டிட்டு பிரம்மலோகம் ட்ராவல் ஆகுறாரு பிரம்மலோகம் போனதுக்கப்புறம் அங்கே பிரம்மனை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்றாரு அப்போ பிரம்மர் கந்தர்வர்களோட டான்ஸையும் அவங்களோட கச்சேரியும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பிரம்மனை பார்க்கலான்னு சொல்லி ஒரு இருபது நிமிஷம் அந்த நாடகம் கச்சேரியெல்லாம் போயிட்டு இருக்கு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பிரம்மனை போய் பார்க்குறாரு பிரம்மன்ட்ட ஹம்பிளா பிரம்மா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அழகான பொண்ணு எனக்கு மகளா கொடுத்த இந்த பேரழகிக்கு மணமகனை தேடி தேடி அதாவது மாப்பிள்ளையை தேடி தேடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு சில இலவசரோட லிஸ்ட் மட்டும் நீங்கள் நான் எடுத்து வந்திருக்கேன் இதில் யார் நல்லவங்க யார் இவளுக்கு பொருத்தமானவங்களாக இருப்பாங்கன்னு நீங்களே எனக்கு ஒரு டிசிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை அங்கே கொடுக்குறாரு பிரம்மன்ட்ட பிரம்மன் அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சத்தமா சிரிக்கிறாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல பிரம்மா கிட்ட என்ன நம்ம கேட்டோம் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை யாரும் செலக்ட் பண்ணி கொடுங்க தானே கேட்டோம் ஏன் இந்த மாதிரி விழுந்து வந்து சிரிக்கிறாருன்னு சொல்லி யோசனையிலே நின்றுட்டு இருக்காரு அப்போ பிரம்மா அவரோட சிரிப்பை நிறுத்திட்டு அத்தனோட பேச்சை தொடங்குறாரு அப்போ சொல்றாரு நண்பா நீ மாதிரி காகுத்மி நீ இங்க இருந்து உன்னோட உன்னோட பிரபஞ்சத்துல இருந்து நீ இங்கே பிரம்மலோகம் வந்திருக்கிற ஆனா பிரம்மலோகத்தில் காலமும் நேரமும் வேற உன்னோட பிரபஞ்சத்துல காலமும் நேரமும் வேற அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பிரம்மா சொல்ல வரீங்கன்னு சொல்லும்போது நீ இருபது நிமிஷம் எனக்காக காத்திருந்த இந்த இருபது நிமிஷம் அப்படின்றது உன்னோட பிரபஞ்சத்துல இருபது யுகம் இந்த இருபது யுகம்ன்றது ஒரு யுகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யுகம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த மாதிரி புராணத்துல துவாபரா திரோதா கிருதா அதுக்கப்புறம் கலியுகம் அப்படின்ற சொல்லி நாலு யுகங்கள் சொல்றாங்க இதுல கலியுகம் அப்படின்றது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கப்புறம் துவாபரா அப்படின்றது டூ இன்ட்டு அந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் இயர்ஸ் அதுக்கப்புறம் த்ரோதா அப்படின்றது வந்துட்டு த்ரீ இன்ட்டு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் அதே மாதிரி கிருதா அப்படின்றது த்ரீ இன்ட்டு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் ஸோ இத்தனை வருஷங்கள் வந்துட்டு உனக்கு கடந்துச்சு மகா யுகங்களே கடந்து போச்சு இப்போ உன்னோட பிரபஞ்சத்துக்கு நீ போன அப்படின்னா ஓ நாட்டில் நீ பார்த்த அந்த இலவசங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களோட மகன் அவங்களோட பேரன் இந்த மாதிரி அவங்க சந்ததியே இல்லாமல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை உன்னோட நாடும் உன்னோட மனைவி உன்னோட போர் உன்னோட படை இது எதுவுமே இருக்காது நீ இப்போ பிரபஞ்சத்துக்கு போனேன் அப்படின்னா நீ மட்டும்தான் தனியார் உன்னோட மகளோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்கிறார் இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் என்னடா என்னடாது இங்கிருந்து இவ்வளோ தூரம் பிரம்மாவை பார்க்க வந்தோம் பிரம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாரு இதுல இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருந்து பிரம்ம லோகம் இருக்கணும் அந்த யுகம் கணக்கு சொன்னார்ல இதை இன்னொரு இடத்துல நான் ரிலேட்டட் பண்றேன் அதாவது சந்திரனுக்கும் நம்ம பூமிக்கும் இப்போ ரீசெண்டாக போன சந்திரன் டூவில் கூட சொல்லியிருந்தாங்க லேண்டர் போய் விழுந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு இந்த பூமியோட இருந்து ஒரு சந்திரனோட ஒரு நாள் அப்படின்றது பூமியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள்ள எப்படியாவது நம்ம விக்ரமலேன்ற வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இது சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போதும் இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் இருக்கிற கால இடைவெளி அப்படின்றது நமக்கு தெரியுது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரிலேட்டிவிட்டி தேர்வு தெரியும் ரிலேட்டிவிட்டி தேர்வில் அப்படி தெரியலன்னா நான் அடுத்து லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ என்ன நடந்துச்சுன்றதை அடுத்து தொடர்ந்து பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அடடா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்படி நம்ம பண்ண போறோம் பல யுகங்கள் மகாயுகங்கள் கடந்து வந்துட்டுமே மகவங்கள் கடந்து வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு பிரம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதாவது நம்மளோட திருமால் வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு இங்கே பூமியில் இப்போ பிரபஞ்சத்தில் அவதாரம் எடுத்திருக்காரு அவரோட எட்டாவது ஒன்பதாவது வாரம் இப்போ பூமியில் தான் இருக்குது அதில் அவர் கிருஷ்ணராகவும் பலராமனாகவும் அவதாரம் எடுத்திருக்காரு இதில் உன் பொண்ணுக்கு பலராமன் சரியான ஜோடியாக இருப்பாங்க அதனால நீ பலராமனுக்கு உன் பொண்ணை வந்துட்டு கல்யாணம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு இப்போது இவருக்கு காகுத்மிக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோண்டா போய் நம்ம பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி कौन बोलिटे அங்கேருந்து திரும்ப தன்னோட பிரபஞ்சத்துக்கு ட்ராவல் ஆகி வந்து பலராமனுக்கு தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காக்கத்து துரோரம் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு இதில் நம்ம புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கட்டுக்கதைகளாக இருந்தாலும் இந்த இன்டஸ்ட்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்றது இங்கே வந்துட்டு பொருந்தி போகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் பொதுவாக வந்துட்டு இந்த ரிலேட்டிவிட்டி தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ரிலேட்டிவிட்டி தியரி ஃபஸ்ட் அந்த எயிட்டீன் செவன்ட்டின் சென்ச்சுரியில் சொன்ன ரிலேட்டிவிட்டி தேரியில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வண்டியில் ஒருத்தங்க டிராவல் ஆகுறாங்க ரெண்டு பேர் அந்த வண்டி வந்துட்டு சாரிடா வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இருக்கு அப்போ அப்போது ஒருத்தர் இருந்து ஒரு பந்தை வந்துட்டு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒருத்தர் மேலே வீசுறாரு அப்படின்னா அந்த எதிரில் இருக்கிற அந்த பந்தை போது அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பீட் ஸ்பீட்களை வச்சு டெஸ்ட் பண்ணா அவர் தூக்கி போடுற விசை வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இருக்கும் அப்படின்னா அதுவே அந்த வண்டிக்கு வெளியே இருந்து ஒருத்தர் அந்த ஸ்பீட்களை செக் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸாக காட்டும் ஏன்னா கான்ஸ்டண்டா ஒரு வண்டி வந்துட்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு அந்த பால் த்ரோ பண்ணுறது ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்னா இது வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸாக இவருக்கு கால்குலேட் ஆகும் சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவிட்டி தெரியாது அதுக்கப்புறம் ஐன்ஸ்டின் நைன் நைன்டீன் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் இல்லை இதையே வந்துட்டு லைட்டை வச்சு நான் செக் பண்ணேன் லைட்டை வச்சு செக் பண்ணும்போது வண்டியில் இருந்த அந்த லைட்டோட ஸ்பீடும் அதே மாதிரி கீழே இருந்த லைட்டோட ஸ்பீடும் மாறல கான்ஸ்டண்டாக தான் இருந்துச்சு ஸோ காலவெளின்றது மட்டும் தான் மாறும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வாங்குவோல் தேரின்னு சொல்லிட்டு ஒரு தேரி சொல்லியிருந்தார் இந்த வாங்குவோல் தேரியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த காலவெளியில் வந்துட்டு தான் மாற்றங்கள் இருக்கும் அந்த பறவெளின்னு சொல்லுவாங்களே இந்த பறவெளியில் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்கும் லைட் ஒளியில் வந்துட்டு மாற்றம் இருக்காது ஸோ இந்த காலப்பயணம் அப்படின்றது சாத்தியம் என்னன்னா ஒளியை விட வேகமாக நம்ம போகணும் அப்போ தான் வந்துட்டு கால பயணம் சாத்தியமாகும் அதாவது வேகமாக ஒளியை விட வேகமாக வந்துட்டு வே போகிறாங்க அப்படின்னா பூமியில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் இருந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு இங்கேருந்து பூமியிலேருந்து ஒளியை விட வேகமாக போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போகும்போது இங்கே இருக்கிற ஒருத்தர் திரும்பி அங்கே ஒளியிலேருந்து வேகமாக போயிட்டு திரும்ப வந்து பூமிக்கு வரும்போது அவரோட வயசும் இவரோட வயசும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா காலத்தில் கடந்து போகும்போது அவங்களோட நாட்கள் அதிகமாகும் அதே மாதிரி வந்துட்டு பூமியில் இருக்கிற ஒரு நாள் அப்படின்றது அந்த பூமியை சொல்கிற ஒரு நாள் அப்படின்றது வந்துட்டு மற்ற இடங்களில் வந்துட்டு அந்த காலவெளி தாண்டி போகும்போது ரொம்ப லேட்டாக இருக்கும் அவங்களோட ஆயுட்காலமும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இளமையாகவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு சுரங்கத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சுரங்கத்தோட ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்குது இன்னொரு முனை இந்த இடத்துல இருக்குது இப்போது இந்த முனையில் ஒருத்தர் நுழையிறான் அதாவது ஒளியை விட வேகமாக ஒருத்தர் இந்த நேரத்தில் நுழையிறான் அப்படின்னு இருந்தான் வெளில போகும்போது அவனோட கால அதாவது நம்மளோட பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இப்போ நம்ம இருந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் எப்படி போகிறோமோ அதே மாதிரி வந்துட்டு தன்னோட பாஸ்ட்டையும் தன்னோட ப்ரெசென்ட்டையும் முன்னோக்கியும் பின்னோக்கி நகர முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த ரிலேட்டிவிட்டி தேரி இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட இது நடந்து சொல்றது நம்பப்படுறது பிசி ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது கிறிஸ்து கிமு நானூறு அடுகளில் சொல்லப்படுது இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச பதினெட்டாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்று அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நிறைய பேர் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம் டிராவல் பற்றியான மர்மம் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்ற ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு இருந்தாலும் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம அறிவியலோட பொருந்தி போகுது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த ஆச்சரியமான விஷயத்தை கேட்ட உடனே அந்த காகுத்மி கதையை படித்த உடனே எனக்கு பிரே பிரமிப்பாக இருந்துச்சு இந்த யுகங்கள் சொன்னால் அதாவது துவாபரா திரோதா கிருதா இது யுகங்களை நீங்கள் கணக்கால்குலேட் பண்ணி பாருங்களேன் அதாவது நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷன்றது நம்ம கலியுகம் நம்ம கலியுகம் வந்துருக்கிறதா வந்து பிசி த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் மூவாயிரத்து நூற்றி அறுநூறு கிமுக்கு முன்னாடி வந்துட்டு கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலியுகம் அப்படின்னு சொல்றது நாலு முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கலியுகம் அஹ் துருவா துரோதா கிருவா கிருதயுகம் இந்த நாலு யுகங்களும் வந்துட்டு ஒரு சைக்கிள் செவன்டி டூ சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் தான் பிரம்மாக்கு நூறு வயசு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மாவுக்கு நூறு வயசு ஆகும்போது பிரம்மா இறந்து போயிடுவார் இந்த மூவி மொத்தமும் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் புதுசாக ஒரு பிரம்மா பிறப்பாரு அந்த பிரம்மா மறுபடியும் புதுசாக ஒரு புலக உலகத்தை படைப்பாரு அப்படின்லாம் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள் உண்மையா பொய்யா இல்லை கட்டுக்கதைகளா இதெல்லாம் வந்துட்டு அடுத்த செகண்டரி விஷயமா இருந்தாலும் நம்ம இன்றைக்கி சயின்ஸை நம்ம இன்றைக்கி பேசுகிற சயின்ஸை இன்றைக்கி பேசுகிற இந்த ரிலேட்டிவிட்டி தேரி எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி பல ஆச்சரியங்கள் பல பிரம்மாண்டங்கள் பல இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள் நம்மளை பிரமிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளோட மக்கள் இதில் வித்திகாசங்களையும் புராணங்களையும் இருக்குது நிறைய விஷயங்கள் இன்னும் தேடுவோம் இன்னும் விஷயங்களை பகிர்ந்துப்போம் இன்னும் இந்த 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 ரிலேட்டிவிட்டி தேரி பற்றி இந்த ஸ்பேஸ் ரிலேட்டிவிட்டி தேரி பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பேசுவோம் இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் தயவு செஞ்சு என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுவோம் நான் திரும்ப வீடியோவாக ரெடி பண்ணி உங்கள் கூட வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேச நானும் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ